மாயாவுக்கு பயங்கரமாக விசித்ரா மலை செம கோவம் காலையில் வர விசித்ரா இன்னும் ஏற்றி விட்டுட்டாங்க மாயாவை இப்போ ரொம்பவே மாயா பயங்கர டென்ஷனில் இருந்தாங்க ஐஷு அண்ட் பூர்ணிமாவும் சமாதானப்படுத்த விரும்புனாங்க ஆனால் அதிகமாகவே என்னை வந்து ஈவல் மைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஐஷு கிட்ட ஸோ ஐஷு வந்து நம்ம விசித்ரா கேட்டுட்டு இருக்காங்க ஏன் வந்து எல்லாத்துக்குமே மாயா தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க காலையில் அப்படின்ற மாதிரி நான் ஏன் அவளை சொல்ல போகிறேன் அவள் இதெல்லாம் இன்வால்வ் ஆவாலா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க விசித்ரா அண்ட் மாயாவும் வராங்க என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தான் என்னை எல்லா கற்றுலையும் இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க நான் ஏன் உன்னை இழுக்க போகிறேன் அப்போ நீ தான் எல்லோரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறியா அப்படின்னா ஆமாம் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் எனக்கு அந்த திறமை இருக்குது நான் விளையாடுவேன் அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இப்போதான் தெரியுது நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு எதை பண்ணுற அப்படின்னு மாயா கேட்குறாங்க பின்ன நீதானே இப்போ சொல்கிற நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை மாதிரி கோழைத்தனமான ஒரு கேம் விளையாட மாட்டேன் எதுனாலும் மூஞ்சிக்கு நேராக சில்லறையை சிதற விடுவேன் எதனாலும் மாயானால் தான் அப்படின்னு நீங்கள் என் பேரை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சில்லறையை சிதற விட்ருப்பேன் அதை விட்டு கோழையாக நீங்கள் வந்து இவங்களால் இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமாக இருக்கீங்க அதுதான் தப்பு என்னோடய கேம் வந்து நான் சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் மூஞ்சிக்கு நேராக எதுனாலும் வச்சு செய்வேன் நாளைக்கு பாருங்கள் டாஸ்கில் உங்களை வச்சு செய்கிறேன் நான் இப்போ ஓப்பனாகவே உங்கள்கிட்ட சவால் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஓகே பரவாயில்ல பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் என்னை பற்றி நீங்கள் ஐஷுலாம் கேட்டதே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன கேட்டேன் ஐஷு அப்படின்றாங்க அந்த ஸ்ட்ரைக் மேட்டரில் ஏதோ பேசியிருப்பாங்க போல இருக்கு ஐஷு வந்து இங்கே சொல்லி ஃபுல்லாக மாயாவுக்கு அவங்க ஃபோட்டோவை எடுத்து விசித்திரா ஓடலைன்றது தான் காண்டு ஆக்சுவலாக என்ன ஃபோட்டோன்னே தெரியாமல் நான் வச்சுட்டு இருந்தேன் எனக்கு கேமே புரியாமல் இருந்தது ஆஃப்னர் அதுக்கு மேலே தான் புரிஞ்சுது என் ஃபோட்டோ யாரும் எடுக்கல நான் ஏன் ஓடணும் நினச்சி தான் நான் இருந்துவிட்டேன் அதே மாதிரி கூல் சுரேஷ்க்கும் அவரோட ஃபோட்டோவை யாருமே எடுக்கல அப்படின்னும் போது நீங்கள் மட்டும் ஏன் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்னா மண்டையன் கழுவுனந்தான் இல்லைனு அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி விசித்ரா சொல்லிட்டுருக்காங்க ஆக்சுவலாக இது ஒரு கேம் கேம்னு சொல்கிறாங்க இல்லையா மாயா அதை ஏன் இப்போ பெருசு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் தான் எல்லோருடைய ஃபோட்டோவையும் எடுத்து டிஃபெண்ட் பண்ணி இவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்க வந்து சண்டை போட்டாங்களா இல்லை இல்லை பட் இவங்க மட்டும் ஏன் ஃபோட்டோவை ஏன் வச்சாங்கன்னு அதுலேயே ஒரு டார்கெட் பண்ணிட்டுருக்காங்க கேமாக இருந்தது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்கம் கே கம் பண்ணுங்க மாயா பண்ணுறது கரெக்டாக இல்லை விசிட்ரா பண்ணது கரெக்டாக அப்படின்றது மறக்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்னன்னு சேனல் மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்